உங்கள் நண்பர் திரு ரஜினிகாந்துக்கு தாதா சாகேப் பால்கே விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்த்து செய்தியில் திரையில் தோன்றினாலே ரசிகர்களை வென்றெடுத்துட முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டிய ரஜினிக்கு 100% இந்த விருது பொருந்தும் அப்படின்றீங்க. அது என்ன பாராட்டா? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? விமர்சனம் சார்ந்த பாராட்டா? இல்லை இல்லை, விமர்சனம் என்ன இருக்கு அதில்? திரையில் தோன்றினாலே எத்தனை பேரால் செய்ய முடியும்? திரையில் தோன்றினாலே அவரை ரசிக்கிறார்கள் என்பது ஒரு விதமான பர்சனாலிட்டி கல்ட்டு தானே. அது கமலஹாசன் அளவுக்கு மெனக்கடலைங்க ரஜினிகிட்ட கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணுமா? அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் அதை வந்து இந்த மாதிரி ஆளே இல்லைங்கிற. ஆமாம், அப்படியே புரிஞ்சுக்கிங்களேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறத அவர் அப்படி வந்தாலே நடக்குது அப்படிங்கிறதுல என்ன தவறாக இருக்க முடியும்? நேற்று முழுவதும் சமூக வலைத்தளங்களில் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. கமலஹாசனுக்கு கொடுத்துருந்துருக்கணும், ரஜினிகாந்துக்கு கொடுப்பதற்கு முன்பே கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு. அப்படி ஏதாவது உங்களுக்கு எண்ணம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாதா சாஹேப் பால்கே வாங்கினாதான் திறமையின் இதுங்கிறதுல கொடுக்கவே இல்லைன்னு வச்சுப்போம். ரஜினிக்கு இந்த வருஷம் கொடுக்கலன்னா அவருடைய பெருமை எந்த விதத்தில் குறைகிறது? அப்போ சர்ச்சையே வராது. என்னை விட தகுதியானவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த வருஷம் அவங்களுக்கு கிடைக்கல. அவ்வளவுதான். இந்த பாராட்டு அரசுக்கே எத்தனை பேர் இருக்காங்க? தகுதியானவர்கள் ரஜினி மட்டும்தானா? இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? எங்க ரெண்டு பேரையும் விட்டுருங்க. எங்க ரெண்டு பேரையும் வச்சு விளையாடுறது வந்து மீடியாவுக்கு பிடிக்கும். அது மீடியாக்களுக்கு எந்த நோக்கமும் இல்ல. சமூக வலைதளங்களை உங்கள் ரசிகர்கள் அவங்க ரசிகர்களுக்கு இடையிலான போட்டியா கூட அதுவும் மீடியாங்கிறேன் நான்.